வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி போடுறதுன்னு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நார்த்தங்காவை வந்து நல்லா தண்ணியில கழுவிட்டு சுத்தமா தண்ணியே இல்லாம துணி வச்சு நல்லா தடச்சு எடுத்துறணும். இப்போ இந்த நார்த்தங்காவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். எல்லா விதையுமே நீங்க எடுத்துருங்க. இது மாதிரி நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஒரு பீங்கான் ஜாடியில் போட போகிறோம். நீங்கள் பீங்கான் ஜாடியிலையோ இல்லைனா வந்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ கூட போட்டு வைக்கலாம். ஆனால் வந்து நம்ம சில்வர் பாத்திரத்தில் போட்டு வைக்கக்கூடாது. நான் இதில் இப்போ ஒரு பீங்கான் ஜாடியில் தான் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி உப்பு நல்லா எல்லாத்தோட கலந்துடணும். குலுக்கி விட்டு நம்ம ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து இது மாதிரி போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம். கட்டியோ இது மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு இது மாதிரி நம்ம தினமும் எடுத்து நம்ம இது மாதிரி துணி எடுத்துட்டு நல்லா குலுக்கி விடணும். இது மாதிரி ஒரு 3 நாளைக்கு இதே மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நார்த்தங்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம தினமுமே காலையிலையும் நைட்டும் வந்து இது மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டோம் பாருங்கள். அப்போ தான் இது மாதிரி நல்லா ஊறி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஒரு வாணலை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம பெருங்காயம் எடுத்திருக்கோம். அதையும் கூட சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுடலாம். இதை இது மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே வாணலில் 1/10 காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இந்த மிளகாய் வந்து ரொம்ப வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடேறினா போதும். சிம்லே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க கருகிட போது. இப்போ சூடேறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம வறுத்த காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் கூட சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் பொடியாட்ட. இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க நார்த்தங்காய் கூட கலந்துடலாம். கலந்துட்டு நல்லாமே கலந்து விட்டுருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து
மூணு கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கலந்து வச்சுருக்க ஊறுகாய் கூட ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம ஊறுகாய்க்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.